ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் அஸ்ட்ராலஜி வந்து டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக கொடுத்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே, நீங்கள் மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க, ரிஷபத்துக்கு சூப்பர்ன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கும். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி. இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன், இந்த மாதமும் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி, அதன்படி தான் பலன்கள் நடக்கும். அதுதான் உங்களுடைய பேர்த் சார்ட். தனித்தனியே நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கும்போது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய விதியை நிர்ணயிக்குது. இப்போ ராசி பலன் என்பது என்னென்னா, உங்களுடைய மனம், உங்கள் மைண்டு வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது, உங்கள் மைண்டில் வந்து அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ராசி. ஸோ லக்னம் என்பது உங்கள் விதிப்படி என்ன நடக்க போகுது, ராசி என்பது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஹவு யூ கோயிங் டு டீல் இட். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன தசாபுக்தி இருக்குது, எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, எப்படி யோகம் இருக்குது, இப்போ உங்கள் ராசிக்கு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும். இதுதான் நான் ராசியாக லக்னமானுங்கிற ஒரு டைட்டில் கொடுத்தேன். ஸோ ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே பலன் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்குறீங்க, எந்த அஸ்ட்ராலஜியோட ப்ரிடிக்ஷன் கேட்டாலும் உங்களுடைய பேர்த் சார்ட்டை உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் பலனை பார்த்துக்கலாம். அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூமெண்ட்டில் இருக்குது, அது என்ன பலனை கொடுக்க போது, உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் லக்னப்படி அது எப்படி இருக்குது, இந்த கோச்சாரம் அது எப்படி கனெக்ட் ஆகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு என்னோடய ஜனகால ஜாதகம் வேணும், கிளியராக வேணும், ஸ்பூடம், அதாவது டிகிரி வைஸ், அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்னுடைய அந்த பிளானட் இருக்குது, எனக்கு வந்து புதன் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டாரில் இருக்குது, செவ்வாய் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டார், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் வந்து ஒரு இன்டெப்த்தாக போகிற அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அஸ்ட்ராலஜியை ஒரு நாளில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. இது நிறைய பேர் சொல்கிறது தான், நம்ம பேசும்போதே என்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களை பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மகரம் ராசி அக்டோபர் மாத பலன்கள். மகரம், ஜென்ம சனி இருக்குது, ராகு கேதுக்கள் ஏதாவது நமக்கு வந்து இந்த மாதங்களில் ஃபேவராக இருக்குமா? ஸோ ஓவராலாக மகரமுக்கு எப்படி இருக்குது? சரி, மகரமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹவுஸில் சனி வந்து வக்ர நிவர்த்தி. வக்ரம்னா என்ன, வக்ர நிவர்த்தினா என்ன, மகரம் இது வரைக்கும் சனி பின்னோக்கி போயிருந்தது. ஸோ உங்களோட பிளான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி போனது மாதிரி, நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, வேறு ஒன்று நடக்குது. நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, வேறு ஒரு ஐடியா வேறு திணிக்கிறாங்க. ஒரு திணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஃபோர்ஸ்ட் லைஃப், இதுதான் நீங்கள் செய்ய முடியாது, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த சனி வக்ரம் அடைப்பை நிறைய பேருக்கு இந்த மகரமில் கொடுத்துருக்கு. அதையும் குறிப்பாக இந்த ஏழரை சனி ஃபஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜென்ம சனி 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க, ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற வாழ்க்கையாக இருக்கே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழல, என்னை யாரோ கம்பல் பண்ணுற மாதிரியே இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனி வக்ரமாக இருக்கும்போது பலன்களாக இருக்கும். இப்போ ஜென்ம சனியாக இருக்கே, அது ஏதாவது ட்ரபுள் பண்ணுவோம். ஜென்ம சனினா உங்கள் மேலேயே ஃபஸ்ட் ஹவுஸில் இந்த சனியுடைய ஆதிக்கம், தாக்கம்னு சொல்லுவோம். அப்போ புத்தி ஒரு மாதிரி மந்தமா, குழப்பமா, ஒரு தெளிவு இல்லாத தான் சனி கொடுக்கறது. ஆனால் உங்கள் ராசிநாதனே சனியாக இருக்கிறதுனால குழப்பத்தை கொடுத்தாலும் தெளிவு தருவார், ஏன்னா அது ராசிநாதனே இருக்கார். ஸோ அவர் வழியில் அவர் கொடுப்பார். இப்போ சனி தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிளானட்னா ஸ்லோ அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விஷயத்தை லேட்டாக புரிஞ்சுக்கும், ஆனால் தெளிவாக தீர்க்கமாக கிளியராக புரிஞ்சுக்கும், அதுதான் சனி கொடுக்குறது. இப்போ புதன்னா கொஞ்சம் வேகம், இது வந்து ஸ்லோ மூவிங் பிளானட்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ மகரம் இந்த மாதம் உங்களுடைய மைண்ட் செட்டில் ஒரு தெளிவான புரிதலுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்தது பிளானட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு பார்ப்போம். கரியரை வச்சு பார்ப்போம். கரியருக்கே ஒரு பிளானட்னா அது சனி. உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய 10th ஹவுஸ் அப்படிங்கிறது சுக்கிரன். ஸோ உங்களுக்கு துலாம் வீடு வந்து உங்களுடைய கரியர் ஹவுஸ், அந்த இடத்துல சனி உச்சமடைகிற வீடு. சுக்கிரன் எப்படி இருக்கார் இந்த மாதத்தில், 8th இடத்தை சுக்கிரன் சந்திக்கிறார்னு அர்த்தம், 8th ஹவுஸ். ஸோ உங்களுக்கு 8th சுக்கிரன் சந்திக்கிற காலம், சனிக்கு சுக்கிரன் 8th இருக்குது, கிட்டத்தட்ட பாருங்கள் 2-3 ஆங்கிளில் பார்க்கணும். சனிக்கு சுக்கிரன் வந்து 8th இடத்துல இருக்குது, சுக்கிரன் பொதுவாக உங்கள் ராசிக்கு 8th இடத்துல இருக்குது. செவ்வாய் வந்து அக்டோபர் 4th வந்து நகரப்போகுது, அதாவது 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய் வந்து மேஷம்லேருந்து மீனமுக்கு மூவ் பண்ணோம், ரிவர்ஸில், ரெட்ரோகிரேட்டில். ஸோ மீனமுக்கு அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வரும்பொழுது அந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சஷ்டாங்கம் 6-8, அதாவது சிம்ம வீட்டில் உள்ள சுக்கிரனும் மீன வீட்டில் உள்ள செவ்வாயும் 6-8 இடத்துல சந்திக்கும். இதுவும் வந்து ஒரு நல்ல பொசிஷனாக கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ சுக்கிரனுக்கு 2 இடத்துல பலகீனம், சுக்கிரனுக்கு 6ல வந்து சனி, 8ல செவ்வாய், ரெண்டுமே ஒரு அசுபஸ்தானத்தை அடையுது. அண்டு ஒன் மோர் திங், சனிக்கு 8ல சுக்கிரன், செவ்வாய்க்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், இதுவும் வந்து ஒரு ஃபேவராக இல்லை. ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கரியரில்
உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய பிஸ்னஸ்ல, நீங்க இப்போ ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க, ஒரு ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா சேஞ்சஸை இந்த மாதம் வந்து பிளான் பண்ணாதீங்க. இந்த மாதத்தை வந்து ஒன்று அக்ரி பண்ணுறீங்க, ஒன்று அக்செப்ட் பண்ணுறீங்க, ஓகே மூவ் ஃபார்வர்ட் நம்ம நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப யோசிங்க. நான் வந்து இது ராசியை வச்சு தான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் மகர லக்னமாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் தசா புக்தி இல்லைன்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை சனி தசையாக இருக்கனாலும் கூட கொஞ்சம் நிதானிச்சு செய்கிறது நல்லது. இல்லை சனி புக்தி நடந்துட்டுருக்கனாலும் ரொம்ப யோசிங்க. என்ன காரணம்னா, இந்த சஷ்டாங்க சந்திப்புகளில், இந்த 6-8 சந்திப்புகள்லாம் கோள்கள் நகரும் போது இது வந்து அவ்வளோ ஃபேவர்ஸாக இல்லைன்றது தான் நான் வந்து பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். அண்டு அடுத்த பிளானர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 குரு வந்து உங்களுக்கு விரையாதிபதி தான், விரையாதிபதி 12 இருக்கார். அப்போ விரயங்கள், செலவுகள், இது ஏற்கனவே சொல்ல வேணாம். மகரமுக்கு வந்து பணம் தங்கக்கூடிய காலத்தை நீங்கள் இல்லை, ஏன்னா செலவுகள் பண்ணுறது தான் இந்த 7 சனியோட முதல் வேலை. சனியுடைய ஆதிக்கம் வந்தாலே வந்து உன்னை வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கும், வேகமாக கரைக்கும். கரைக்கும் தன்மை, குறைக்கும் தன்மையெல்லாம் அந்த சனிக்கு உண்டு. அது வந்து பொங்கக்கூடிய சனியாக இல்லையே உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனால. ஸோ செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் உள்ளவங்களாம் இது சனி என்ன பண்ண போகுது. புதன் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் மகரமுக்கு. உங்களுக்கு துலாமில் வந்து 10 இடத்துல புதன் இருக்கிறதுனால செய்கிற வேலையில் திருப்தி இல்லைனாலும் கூட செய்கிற வேலையை அதிருப்தியாக செஞ்சாலும் அதை வந்து ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக செய்வீங்க. ஓகே நமக்கு இதுதான், நம்மளால் ஒன்றும் மாற்ற முடியாது, நம்மளால் வெளியிலையும் போக முடியாது, நம்மளால் உள்ளேயே ஒர்க் பண்ண முடியலனாலும் கூட இதில் எப்படி ஒரு ஸ்மார்ட் மூவ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த புதன் கொடுக்கும். வேலையை கரெக்டாக முடிப்பீங்க. ஸோ இந்த வேலையை கடக்கச்சிதமாக நம்ம முடிக்கிறோம், எக்ஸலண்ட்டாக பண்ணுறீங்க, பிளான் நல்லா பண்ணுறீங்க. ஸோ ஜாப் டன் பர்ஃபெக்ட்லி. ஆனால் எனக்கு பேர் இல்லையே, எனக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லையே, எனக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் இல்லையே அப்படிங்கிற வருத்தங்களை இந்த மாதம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதிர்பார்க்காமல் வேலையை செய்யுங்கள் தான் நான் சொல்கிறேன். அடுத்தது மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரன் பொதுவாக 8 இடத்துல இருந்ததுன்னா சுகங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ வாழ்க்கை துணை, உங்களுடைய குடும்ப உறவுகள், உங்கள் குடும்ப வாழ்க்கை, இதை பற்றின ஒரு பலன்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கும். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பண்ண முடியாது. மகரத்துக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 கூடிய சூரியன் வந்து மகரமுக்கு 9 இடத்துல இந்த மாதத்தை வந்து துவங்குறார். 17 தேதி புதனோட 10 இடத்தை இணைகிறார். இப்படி 8 கூடையவன் 10 இடத்தை இணையும் பொழுது இது வந்து நல்லதா கெட்டதா? மகரமுக்கு 6 கூடியவன் வேறு புதன். ஸோ 6-8 இணையது, 6 and 8 வந்து கன்ஜக்ஷன் ஆகுது. நம்ம அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நெகட்டிவாக பார்க்கணுன்னா வேலையில் கொஞ்சம் உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாத கான்ஃப்ளிக்ஸ் டெவலப் பண்ணிக்க வேண்டாம், சீனியர்ஸோடு மோத வேண்டாம், குவிட் பண்ணுறேன் அவசரப்பட்டு கோவத்தில் குவிட் பண்ணிவிட்டு வேறு ஜாப் ட்ரை பண்ண வேண்டாம். செவ்வாய் வந்து உங்களுக்கு 3 இடத்துல பெரிய ஃபேவர்னு சொல்ல முடியாது, அன்ஃபேவர் சொல்லுவேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸால் கொஞ்சம் ஆதாயங்கள் உண்டு. ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு 11 கேது இருந்தாலும் கூட கேது திடீர்னு ஏதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுக்க முடியாது. ராகு 5 இடம், சில மனக்குழப்பங்கள்லாம் வரும். ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன், மகரம்னா இந்த மாதம் பிளான்லாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம், சுக்கிரன் வெளில மூவ் பண்ணலாம். செவ்வாயுடைய நகரவை பொறுத்து நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருந்து பாருங்கள். பெஸ்ட் விஷஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய லக்னம், உங்களுடைய பேர்த் சார்ட், அதில் உள்ள தசாபுக்தி படி தான், உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்கப் போகுது. இதை நீங்கள் முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றின ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும், எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தேன் கூட நீங்கள் பேசலாம். ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ், வாஸ்து, இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும், சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு கேது குரு சனி 4 முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குள்ளான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும், 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க? செப்டம்பர் மாதம் 2020 ராகு